வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் சரித்திரமும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் யம்மியான சாக்லேட் சாஸ் செய்ய போகிறோம். அத்தோட குழந்தைகள் உலகை குதூகலமாக்கிய கார்ட்டூன் ஓவியர் வால்ட் டிஸ்னி பற்றியும் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 70 கிராம் இருந்தது. அது கூட 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த பவுடரையும் சர்க்கரையும் நல்லா கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. மீதி இருக்கக்கூடிய பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் மட்டும் பால் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா பாலையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட போகிறோம். கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாங்க. இது நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இப்படி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா அல்லது கார்ன்ஃப்ளார், ரெண்டில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா இதை கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3-4 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு டப்பாவில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா டைட்டாக மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். 15 நாள் வரைக்கும் கூட இது வச்சுருந்து யூஸ் பண்ணலாங்க. கேக்குக்கு இதை பயன்படுத்தலாம் அல்லது பிரெட்டில் தடவை கூட சாப்பிட்லாம். பிஸ்கட்ஸ்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான வரிகளுக்கு சொந்தக்காரர். சித்திரங்களை கொண்டு மக்களை குழந்தைகளை மகிழ்வித்த திறமையான மனிதர் வால்ட் டிஸ்னி. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் எலியாஸ் டிஸ்னி ஃப்ளோரா டிஸ்னி தம்பதியருக்கு 1901 டிசம்பர் 5 பிறந்தார் வால்ட் டிஸ்னி. டிஸ்னியோட 4 வயதுல மிசௌரிக்கு குடி போயிட்டாங்க. டிஸ்னியின் அப்பா சிறிய பண்ணை ஒன்றை வைத்தாராம். அதிலிருந்த பன்றிகள், பசுக்கள், முயல்கள், கோழிகள் டிஸ்னியை பெரிதும் கவர அவற்றையெல்லாம் காகிதத்தில் வரைந்து கத்தரித்தும் வைத்திருப்பாராம். பண்ணை நஷ்டமானதுனால ஸ்டாருங்கிற பத்திரிகையின் விநியோகஸ்தரானார் டிஸ்னியின் அப்பா. டிஸ்னியும் அவருடைய அண்ணன் ராயும் வீடு வீடாக போய் அந்த பத்திரிகைகளை போடுவாங்களாம். சின்ன வயசுலேருந்தே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு டிஸ்னிக்கு ஆசை. ஆனால் அதை நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. 7 வயசுலேயே தனக்கு தெரிந்த ஒருவருடைய குதிரையை வரைந்து கொடுத்து முதல் சம்பளமும் வாங்கிட்டாரு. படிக்கும் போதே மருந்து கடையில் பகுதி நேர ஊழியராக அண்ணன் ராயுடன் சேர்ந்து பிரேத வண்டிகளை சுத்தம் செய்யும் வேலை, சர்க்கரை கடை வேலை, போஸ்ட் ஆஃபீஸில் பகுதி நேர வேலை உள்ளிட்ட பல வேலைகளை செய்து சம்பாதித்ததுடன் சின்ன வயசுலேயே சேமிக்கவும் தொடங்கிட்டாரு. என்னதான் வேலை செஞ்சாலும் அவருடைய எண்ணம் முழுவதும் சித்திரம் நோக்கி தாங்க இருந்துச்சு. அதனால அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் முறைப்படி சித்திரம் வரைய கத்துக்கிட்டாரு. முதல் உலக போர் சமயத்துல அமெரிக்கா செஞ்சிலுவை சங்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக சேர்ந்து பிரான்ஸ் போன டிஸ்னி அப்பவும் சித்திரங்கள் வரைந்து சில பத்திரிகைகளுக்கு அனுப்ப அவை திரும்பி வந்துடுச்சான். ஆனாலும் லாரி, வேன் போன்ற வாகனங்களின் பக்கங்களில் கேலி சித்திரங்களை வரைந்து வைப்பாராம். பிரான்ஸ்லேருந்து திரும்பி வந்ததும் சிட்டி ஸ்டோர் பத்திரிகையில் ஓவியர் வேலை கேட்டு போயிருக்காரு. ஆனால் உங்ககிட்ட சித்திரக்காரனுக்கான தகுதி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாங்களாம். ஆனால் அவர்தான் பின்னாளில் சித்திரங்களை கொண்டு ஒரு அதிசய உலகத்தையே அமைத்தாருங்க. வேலை கிடைக்காத நிலையில் விளம்பர கம்பெனி ஒன்றில் ஒப்பந்த வேலையில் சேர்ந்தாராம்.
பின்னர் கான்சஸ் நகரில் ஃபிலிம் அட்வர்டைசிங் கம்பெனியில் கேலி சித்திரம் வரைய மாதம் $160 சம்பளத்தில் சேர்ந்தார். தன்னுடைய 20 வயதில் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பட ஸ்தாபனத்தை தொடங்கி அலிஸ் இன் கார்ட்டூன்லேண்ட் படத்தை எடுத்தார். 1923 அந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஹாலிவுட்டில் வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனால் வேலை எதுவுமே கிடைக்கல. அதனால் டிஸ்னியும் சகோதரர் ராயும் சேர்ந்து சொந்தமாக மேலும் அலிஸ் பட வரிசை படங்களை எடுத்திருக்காங்க. அவை 3 ஆண்டுகள் ஓடின. பிறகு எடுத்த ஆஸ்வால்ட் தி ராபிட் அப்படின்ற முயல் படம் வசூலில் சாதனை படைத்தது. பின்னர் தான் சின்ன வயசுல தன் வீட்டில் துள்ளி விளையாடும் சுண்டலிகளை மனதில் வைத்து கொண்டு 1927 உலக புகழ்பெற்ற மிக்கி மவுஸை அறிமுகப்படுத்தினார். முதல்ல மிக்கி மவுஸ் படத்தை யாருமே வாங்க முன்வரலையாங்க. ஆனால் ஸ்டீம்போட் பில்லி படத்தின் மூலம் கார்ட்டூன் படங்களை டிஸ்னி பேச வைத்தார். 1928 நியூயார்க்கில் திரையிடப்பட்ட இந்த படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைச்சது. விளையாட்டு பொருள் முதல் வீட்டு உபயோக பொருள் வரை மிக்கியின் உருவத்தில் வந்துச்சான். மிக்கி மவுஸ் செம மாஸ் ஆனிச்சுங்க. மிக்கி மவுஸ் படத்தை சுவாரஸ்யமாக்க டிஸ்னி இரவு பகலாக உழைத்தார். மிக்கி மவுஸ்க்காக தன்னுடைய முதல் ஆஸ்கார் விருதை வாங்கிய டிஸ்னி பின்னர் 31 ஆஸ்கார் விருதுகளை வாங்கினாராம். மிக்கி மவுஸை தொடர்ந்து டொனால்ட் டக், கோஃபி நாய் என தொடர்ந்து அறிமுகப்படுத்தினார். கார்ட்டூன் வெற்றியை தொடர்ந்து நிஜ மிருகங்களை படம் பிடிக்க முடிவு பண்ணி ஆப்பிரிக்கா, அலாஸ்கா, தென் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு தன்னுடைய குழுவினரை அனுப்பி படம் பிடித்து வெளியிட்டிருக்காரு. அவருடைய வாழ்வின் மிக முக்கிய சாதனை டிஸ்னிலாண்ட். அமெரிக்காவின் நேற்று இன்று நாளை பற்றிய காட்சிகள், இயற்கையான வனவிலங்குகளைப் போலவே மாய வன உலகம், செயற்கை விண்வெளி அமைப்பு, டால்ஃபின் நடனம், வாழ வேடிக்கை, விளையாட்டுக்கள்னு ஏராளமான அம்சங்களை உள்ளடக்கி வியப்பு கடலில் மூழ்கச் செய்யும் டிஸ்னிலாண்டை 1954 லாஸ் ஏஞ்சல்ஸில் உருவாக்கினார். பின்னர் ஒரு திரைப்படம் எடுக்க தேவையான சகல வசதிகளுடன் கூடிய டிஸ்னி ஸ்டுடியோவையும் உருவாக்கினார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சாமானியர்கள் முதல் ஜனாதிபதிகள் வரை தமது கலை திறமையால் கவர்ந்த வால்ட் டிஸ்னியின் கார்ட்டூன் மூலம் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் ஏற்படலங்க, சிறந்த கல்வியறிவை எளிமையாய் புகட்ட, தொற்று நோய்கள் உள்ளிட்ட நோய் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த என பல விதங்களில் அது பயன்படுகிறது. உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முடிக்காத டிஸ்னி தன் திறமையால் உழைப்பால் உயர்ந்ததோடு அமெரிக்காவின் மிக உயர்ந்த விருதான சுதந்திர தூதர் பட்டம் உள்ளிட்ட ஏராளமான பட்டங்களையும் பெற்றார். கனவு காண முடியுமாயின் அதை செய்யவும் முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் வால்ட் டிஸ்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.